Hello friends, welcome to my channel, Oh My Tagawal. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஹாலோவீனுக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் எல்லாமே வந்து, அதாவது இந்த டெக்கர்ஸ் எல்லாமே எப்படிலாம் வீட்டில் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறீங்க. நம்மளோட டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அது வந்து எஸ்பெஷலி ஃபார் பம்ப்கின். ஸோ நம்ம அங்கே போய் பம்ப்கின்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவாக ஒரு பெரிய பம்ப்கின் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருப்போம்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் கரெக்ட், நம்ம வந்து இங்கேருந்து லைவாக ஒரு பம்ப்கின் பிக் பண்ணிவிட்டு அதை தான் கவர் பண்ண போகிறோம். பம்ப்கினும் எவ்வளோ பெருசாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து ஒரு 10 கிலோவாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பம்ப்கினுமே வந்து இந்த ஃபால் சீசனுக்காக ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எடிபிள் கிடையாது, அதாவது சாப்பிட்றது கிடையாது. இது பாருங்கள், இந்த பம்ப்கின் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இது வந்து அந்த கொடியில் இருக்குது, பட் அந்த கொடி வந்து காஞ்சி போயிடுச்சு, பட் பம்ப்கின் மட்டும் சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க எல்லா செடியுமே ஆக்சுவலி வந்து அந்த கொடி வந்து காஞ்சி ட்ரையாக தான் போயிருக்கு, பட் பம்ப்கின் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பம்ப்கின் நல்லா இருக்குல்லப்பா, இது நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணுவோம். ஐயா பறிச்சாச்சு. இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் போட்டோ ஷூட் பர்பஸ்க்காக இவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குட்டி குட்டி க்யூட் பம்ப்கின்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ வெரைட்டிஸ், அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான். இந்த ஃபார்மில் இருக்க இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப்கினையும் கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அவங்களே வந்து ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப்கின்ஸ்லாம் பறித்து வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி, ஸோ வரவங்க வந்து இங்கே உட்காந்து அதுக்கு பாருங்கள் ஆல்ரெடி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். இந்த ஹாலோவீனுக்கு பம்ப்கின் கார் பண்ணுறதுக்கு லைவாகவே ஒரு ஃபார்முக்கு வந்து நமக்கு தேவையான பம்ப்கினை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வாங்கின பம்ப்கின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $10. இப்போ அடுத்தது வீட்டுக்கு போகணும், இதை கார் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்ச ஹாலோவீன் டெக்கர்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்ச இன்ஃப்ளேட்டபிள்ஸ் நான் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நல்லா அடிக்கணும். இந்த மண்ணில் வந்து இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். ஸோ இதை குத்துனீங்க அப்படின்னா அது பறக்காமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்படி கையிலேயே வச்சு அமுத்திட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி இங்கே கயிறு இருக்குது, இதை நான் முன்னாடியே இப்போ கட்டிட்டேன், இந்த செடியிலேயே வச்சு கட்டிட்டேன். ஸோ இதுக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து காற்று ஊதணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இது அப்படி கிடையாது போல் இருக்குது. அடியில் வந்து ஃபேன் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணோன்னா அந்த ஃபேன் மூலயமா ஆட்டோமேட்டிக்காகவே, இப்போயே ஆல்ரெடி கொஞ்சம் காற்று பூந்துருக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து காற்று பூந்தால் அதுவே வந்து ஏஞ்சி நினைக்கும். நான் காமிக்கிறேன், இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வரேன் இருங்க. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள், அதுவே வந்து ஊதி பெருசாகுது. நிற்குமா 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 பார்ப்போம். ஆ, அதுவே எழும்புதுப்பா. பட் எப்படி வெயிட் பேலன்ஸ் தாங்குமா? அடியில் உள்ள ஏதோ வெயிட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பாருங்கள், டேஞ்சர் கீப் அவுட். இது வந்து ஒரு சைன் போர்டு தான். இது ஜஸ்ட் இப்படி மண்ணில் குத்தி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுவே வந்து நின்றுக்கும். நம்மளோட கராஜில் பார்த்திங்கன்னா வரிசையாக பேய் மாட்டிக்கிட்டே வரும். இங்கே ஒன்று நான் மாட்டலான்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு எட்ட மாட்டேங்குது, அதனால் அவங்களையே மாட்ட சொல்லிடுவோம். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்ச ஸ்கெலிட்டனை மரத்தில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல கரெக்டாக சூட்டும் ஆயிடுச்சு. இந்த பம்ப்கின் பார்த்தீங்கன்னா போன வருஷமே நான் வாங்கினது. இது ஈஸியாக என் ஹைட்டில் இருக்கவும் மாட்டியாச்சு. இங்கே வாங்கிட்டு வந்த அந்த பில்லோ டெக்கரை வந்து இங்கே வச்சிடுறேன்.
அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா சோளக்காட்டு பொம்மை அது ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வெல்கம் போர்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்க்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட். ஸோ இதை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். டேபிள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு டேபிள் மேட்டு தான், நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே கொண்டு வந்தோம். ஸோ அதுதான் இங்கே வச்சிருக்கு. இங்கே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மேலே தான் இது வச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஃபால் லீவ்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கவர் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம காம்ச்சல்ல வாங்கி வச்ச ஸ்பைடர் வெப்பு. அதை தான் இந்த பில்லரில் ஃபுல்லாக வச்சு சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ இழுத்தாலும் இழுக்கலாம் போல இருக்கு. அது பாட்டுக்கு எப்படி இழுத்தாலும் வந்து கரெக்டாக வந்துடுது. வாங்கணும்ல ஃபால் கலர்ஸ், அதை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து நம்ம ஃபார்மில் பிக் பண்ண எல்லா வெரைட்டி ஆஃப் பம்ப்கின்ஸும் இங்கே வந்து அடுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் இந்த வேஸில் வந்து கரெக்டாக இதாகும், ஐ மீன் செட் ஆகும். பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஆக்சுவலி ஒரு கல் போட்டிருக்கேன் வெயிட்டுக்கு, ஏன்னா பறக்காமல் இருக்கும்ட்டு. இது ஒரு பாக்ஸ் தான், ஆக்சுவலி ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம டேபிள் கிளாத் தான், அதை தான் போட்டு கவர் பண்ணி ரெண்டு செல்லோ டேப்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இந்த பம்ப்கின்க்கு வந்து பார்த்திங்கன்னா சி பேட்டரி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னேன். ஸோ வாங்கிட்டு வந்த அந்த குண்டு பேட்டரி தான். ஸோ அது ரெண்டு தேவைப்பட்டுச்சு, அது போட்டாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏ எரியுது, சவுண்ட் கேக்குதா? இது வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார், அதாவது பக்கத்தில் யாராவது ஆள் வந்தாங்க அப்படின்னா அதுவாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ வெளியிலேருந்து ரோட்லேருந்து பார்த்தா இதை வந்து நைட்டில் நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த திஸ் இஸ் டு பி ஸ்பூக்கி, அதை வந்து இந்த கேப்பில் வச்சிடலாம். ஐ திங்க் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலி நான் ஏற்கனவே காமிச்சேன்ல, $1 வாங்கின பக்கெட் தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ்லாம் இப்படி போட்டோன்னா இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஹாலோவின் டெக்கராக மாறிடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பம்ப்கின் தான் உள்ளே வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ளவர். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இங்கே வச்சிடலாம். ஐ திங்க் இந்த கேப்புக்கு இதை வந்து இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி ஃபால்னு தெரியுதா? ஸோ இதை வந்து இங்கே வச்சிடலாம். ஐ திங்க் இப்போயே ஒரு ஷேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டப்பா கேபா எல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த டேபிள் மேட் மேலே இந்த நம்ம ஃப்ளவர் வேஸை வச்சிருவோம். இப்போ மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த ஹாலோவின் தீம்க்கான ஆரேஞ்ச் பல்ப் லைட்ஸ்லாம் ஏற்கனவே இவங்க ஒட்டி வச்சுட்டாங்க, எனக்கு ஈஸியாக போயிடுச்சு வேலை. இது வந்து நம்ம ஏற்கனவே இருக்க வெல்கம் போர்டு, அதை அப்படியே எடுத்து மேலே வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணால் தெரியும், நம்ம வீட்டு மரத்துலேயே வந்து அந்த லீவ்ஸ்லாம் அப்படியே லைட்டாக கலர் வந்து ரெட்டிஷாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு சில மரம்லாம் நம்ம கம்யூனிட்டியில் அந்த பக்கம்லாம் கம்ப்ளீட்டாகவே ரெட்டாக மாறிடுச்சு. வாங்கி வச்ச டெக்கரேஷன்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததான் முக்கியமான வேலை, பம்ப்கின் தான் கார் பண்ணும். நல்ல வேலை டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீசனுக்கு செம்ம காற்றும் அடிச்சுக்கிட்டு அதே மாதிரி மழையும் பெஞ்சிட்ருக்கு. காற்றும் நல்லா பலமாக அடிக்கும், அதே அந்த அடிக்கிற வேகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் இப்படி விழுந்துடும். இங்கே வச்சுருக்க பம்ப்கினை வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்து நம்ம கார் பண்ணிடலாம், ஏன்னா வெளியில் செமையாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்பாடி, இதுவே கொஞ்சம் ஈரமாயிடுச்சு, தொடக்கணும் போல இருக்கு. மழை தண்ணியை தான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஆதிக்கு வந்து அவன் சைஸ்ல ஒரு சின்ன பம்ப்கின் எடுத்துட்டு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த பம்ப்கினை வந்து கார் பண்றதுக்கு முன்னாடி இந்த டாப் போர்ஷனை வந்து கட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ரஃபா வந்து ஏதாவது மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா எந்த ஆங்கிளில் கட் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிட்டு அப்புறம் நல்லா வராது. ஸோ ஆதி கொண்டு வந்துட்டான் கார்விங் கிட்டு. ஏற்கனவே நான் இதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இதை பிரிச்சிருவோம். இப்போ இதில் அந்த கட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓ, இவங்களே ஒரு மார்க்கர் கொடுத்துருக்காங்க, நான் நம்ம மார்க்கர் வச்சு பண்ணிட்டேன். இது ஒரு சின்ன ஆஷா பிளேட் மாதிரி தான் இருக்குது பார்த்தா.
அப்புறம் இதுதான் அந்த ஸ்கூப் ஸோ தட் உள்ள இருக்க அந்த ஃப்ளஷ் பல்ப் போர்ஷன்லாம் வந்து இப்படி ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு சீட்ஸ். ஆமாம், இந்த கார்விங் கிட் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது. இது என்னென்னா மெயினாக வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இருக்கும் இதில். ஸோ நம்ம எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஒரு ஈவில் ஃபேஸ் வந்து இந்த பம்ப்கின் முன்னாடி நமக்கு வேணுமோ அது மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இதுதான் அந்த கிட்டில் இருந்தது. இது பார்த்தா அப்படியே அந்த ரம்போ மாதிரியே இருக்குது. இதை முதல்ல வந்து இப்படி குத்திட்டு இப்போ வந்து அப்படியே இப்படி அறுத்துட்டே வரலாம். நம்ம அந்த போட்ட மார்க்கர் பிரகாரம் அப்படியே அறுத்துட்டு வந்தோம்னா அந்த டாப் போர்ஷன் வந்துடும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நீ இவங்களை பண்ண சொல்லிட்டேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. அதிக ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, கம் வா வா வா, புஷ் புல் புல். ஆ எஸ், ஓகே, நீ தூக்கு 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 தூக்கு. ஏய் வாவ், ஏய் என்னப்பா ஃப்ளஷ். எல்லாத்தையும் வெளியில எடு, நான் இரு, நான் ஒரு கவர் கொண்டு வரேன், வெயிட் பண்ணு. நல்ல அந்த கரண்டில அந்த நார் நாரா இழுக்கிறதுக்கு நல்ல வரி வரியா கொடுத்துருக்காங்க, அதனால ஈஸியா தான் இருக்கு. எஸ், நல்ல ஸ்கூப் பண்ணி எடு. குட், திஸ் இஸ் அவர் ஸ்கூப். நல்ல உள்ள ஒரு பானை மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ அப்படியே வந்து நீட்டாக உள்ள ஸ்கூப் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் பாருங்க. அதுக்கு என்ன இமேஜ் பண்ணலாம்? இது பாரு, ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் ஒன்னேவா? ஓ, ஸ்மைலி ஃபேஸ். ஓகே, இது நல்லா ஹாப்பி பம்ப்கினாக இருக்கும். ஓகே, இதே பண்ணிடலாம். சரி, இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை பிடிச்சிக்கலாமா? Big one. Okay, எடுத்தாச்சு. Okay, next you need water. வாட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு வா. கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை வந்து அப்படியே இந்த தண்ணி போட்டு இப்படியே வந்து அந்த பம்ப்கின் வந்து மெயினாக தண்ணி போட்டுருந்தானா அது அப்படியே லைட்டாக ஒட்டிக்கும். ஒட்டின வாட்டி அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி பல்ப் வந்து எடுக்கணும். இந்த இமேஜ் வந்து அப்படியே ஒரு கட் பேப்பர் மாதிரி தான், அப்படியே இப்படி பண்ணாலே வந்துடும் ஈஸியாக. மெயினாக இது வந்து நமக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு அவுட்லைன் இருந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அது மாதிரி தான், அதுக்காக தான் இது. ஸோ இதை வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த பேப்பரில் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த பக்கம் வா, இந்த இந்த கண்ணை வந்து ஒட்டுவா. இந்த இந்த கண்ணை ஒட்டுவா. லைட்டாக லைட்டாக வந்து தண்ணி இப்படி வச்சுட்டு இப்போ ஒட்டு. அதுக்கு வாயை ஒட்டிடு. இப்போ அந்த ஸ்டிக்கரை வந்து கரெக்டாக வந்து தண்ணி போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு வெயிட் 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 வெயிட். ஏய், கண்ணு வந்துருச்சுடா. ஏ, இன்னொரு கண்ணு வந்துருச்சு. டூ ஐஸ். நெக்ஸ்ட் வந்து நோஸ். உள்ள இருந்து புஷ் பண்றேன் கொஞ்சம். கட் பண்ணாத ஈஸியாக வரும். இரு, வெளியிலேருந்து. ஓகே ஓகே, அவ்வளோதான். அது கட் பண்ணிக்கலாம். எடுத்துரு, அவ்வளோதான். இந்த பெரிய ரம்பத்தை வச்சு தான் இப்போ இவ்வளோ நேரம் கட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு குட்டியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மெயினாக என்னென்னா கரெக்ஷனுக்கு தான். ஸோ தட் இப்போ இந்த கண்ணெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறதுக்கு தான் இது.
இதை எடுத்துட்டோன்னா இப்போ பாருங்கள் நல்ல கண் நல்லா பெருசாயிடுச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டன். இதுக்குள்ளே வந்து ஒரு லைட் வைக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து ஜாக்கோ லேட்டன். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 31st வந்து ஹாலோவீன் வந்து இங்கே இருக்க எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையுமே வந்து கொண்டாடுவாங்க. அதுக்கு மெயினான ட்ரெடிஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட்லேருந்து வந்திருக்கு. பல பல நூற்றாண்டுகள் முன்னாடி அந்த காலத்தில் வந்து அந்த வின்டர் சீசனில் அந்த வயக்காடுலலாம் வந்து பேய் பிசாசெல்லாம் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெடிஷன் தான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஹாலோவீன் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது 3 வருஷமாக பண்ணுறோம். இந்த வருஷம் தான் கொஞ்சம் மூஞ்சி பார்க்கறதுக்கு ஒரு மூஞ்சாக வந்திருக்கு. இல்லைனா அந்த கண்ணு வாய் மூக்கெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். சில நேரம் வந்து கட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணலன்னா ஒரு மூக்கெல்லாம் கலந்து வந்துடும். அது பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு விகோரமாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வெளியில் போய் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் வைக்கணும். அதுதான் உள்ளே எரிஞ்சிட்டு இந்த கண்ணு மூக்கு வாய் வழியாக அந்த வெளிச்சம் வந்துட்டுருக்கோம் ராத்திரி டைமில். ஸோ இதுதான் அந்த பம்ப்கின்காக வாங்கி வச்ச அவுட்டோர் லைட்டு. இதை பிரிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரிங் லைட்ஸு ப்ளஸ் நிறைய கலர்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா மல்டி கலராக இருக்குது. தெரியுதா அதுக்கு லைட் உள்ள வைமா? ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? எஸ். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். இருங்க, லைட் ஆஃப் பண்ணி காமிக்கலாம். வாவ் அஜித், மல்டி கலர். ஆமா, நைஸ். ஸோ வெளியில் வச்சா ராத்திரி இந்த எஃபெக்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக இன்னும் இருட்டில், சாயந்தரம் நல்லா மழை அடிச்சிட்ருக்கு. ஃபுல்லாக இருட்டுனா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு ஹாலோவீன் ஆக்டிவிட்டி அதுக்கு பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த பூவை வந்து பெயிண்ட் பண்ணிடலாமா? நீயே பண்ணு இந்த ப்ரஷ் அண்ட் பெயிண்ட். வெயிட். அதிக் நெக்ஸ்ட் என்ன கலர்? குடா அத்விக், சூப்பரா பண்றடா அத்விக், நைஸ். இந்த அக்ரிலிக் பெயிண்ட்லாம் என்னோட கிராஃப்ட் ஒர்க்கில் மிச்சமான பெயிண்ட் தான். நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, பெயிண்டிங் வீடியோஸ் போடுங்கன்னு. போடலாம் ஒரு நாளைக்கு. ஆதிக் பண்ணதை கடைசியாக கொஞ்சம் நீட்டாக இருக்கணுமே, நான் கொஞ்சம் டச்சப் பண்ணி முடித்தாச்சு. அதிக் பூ. இப்போ இந்த அட்டையிலேயே வச்சு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சோம்னா ஃபஸ்ட்டு காஞ்சிரும், ஏன்னா பெயிண்ட் இன்னும் ஈரமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஹேங்கிங் வச்சு மாட்டிடலாம் வெளியில். பாருங்கள், இந்த காத்தடிக்கிறதுல இந்த கோஸ்ட்லாம் ஆடிட்டே இருக்குது. அப்படியே அந்த ஹாலோவீன் மூட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பர் டூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அக்டோபர் 31st இன்றைக்கி நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.